வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பருவ காலங்களில் கால்நடைகளை தாக்கும் நோய்கள் குறித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் எம் லூர்துசாமி அவர்கள் விளக்கமளிக்கிறார். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்து யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கண்டமனூர் கிராம விவசாயி S.Veluchami தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் நோய் தடுப்பூசிகள் செயலிழக்காமல் இருக்க பின்பற்ற வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் S.Parthiban தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டலத்திற்கான சராசரி வானிலை முன்னறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்து யோசிச்சேங்க. விவசாயிகளுக்கு உற்ற உபதொழிலாக விளங்குவது கறவை மாடு வளர்ப்பாகும். வேளாண்மையோடு கூடுதல் வருமானம் ஈட்டிட தேனி மாவட்ட உழவர் பயிற்சி மைய வழிகாட்டுதலுடன் கறவை மாடு வளர்ப்பில் ஒரு மாட்டுடன் ஆரம்பித்து தற்போது 10 கறவை மாடு வளர்ப்புடன் தனது 8 ஏக்கர் நிலத்தில் கறவை மாடுகளுக்கான தீவனத்தையும் தானே உற்பத்தி செய்து அதன் மூலம் கறவை மாடு வளர்ப்பில் அதிக வருமானம் ஈட்டி வரும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கண்டமனூர் கிராம விவசாயி S.Veluchami தனது கறவை மாடு வளர்ப்பு அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது. நமக்கு ஒரு 8 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பால் மாடு வந்து ஒரு மாடு பிடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா தேனியில் வந்து இந்த விவசாய பயிற்சி மையத்தில் டாக்டர் வந்து என்னை வர சொல்லி பார்க்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா போய் அவருடைய ஆலோசனையில் இப்போ ஒரு 10 மாடு வரைக்கும் பால் மாடு நான் பிடிச்சி பராமரித்து வந்துட்டுருக்கேன். எனக்கு இதில் மாதத்தில் ஒரு எல்லா செலவு போனாலும் ஒரு 50,000 ரூபா வரைக்கும் வருமானம் வந்துட்டுருக்கு. இதில் கோழியும் ஒரு 10-50 கோழி வரைக்கும் இருக்குது. 4 ஆட்டுக்குட்டி வச்சுருக்கேன். இருக்க மற்ற மாட்டுக்கு தேவையான புல் வகை பூரா நான் வச்சுருக்கேன். அந்த 8 ஏக்கர் நிலத்துலையும் மாட்டு தீவனம் போக ஒரு ஏக்கர் வந்து வெள்ளரி, நம்ம ஆள் சாப்பிடக்கூடிய வெள்ளரி அது பயிர் பண்ணியிருக்கோம். அதுவும் வருமானமாக வருது. அடுத்தபடியாக மறிக்கொழுந்து பண்ணியிருக்கேன். மாட்டை பராமரிக்கிறதுக்கு தேவையான கொட்டகை வசதியெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தீவனம் போடக்கூடிய அந்த காடி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி அந்த கோமயம் வெளியேறக்கூடிய பாதை எல்லாம் பண்ணி அந்த கோமயம்லாம் எடுத்து நாங்கள் ரெகுலராக தினமும் வந்து நிலத்தில் அப்பப்போ ஊற்றிடுவோம். அந்த மாட்டு சாணம் எல்லாமே நிலத்தில் போடுறதுனால நிலம் வந்து நல்லா வளமாக இருக்குது. அது நம்ம பண்ணக்கூடிய பயிர் வந்து அடுத்தபடியாக நல்லா வளமாகிறதுக்கு இந்த மாட்டு இது சாணத்திலேருந்து இயற்கை உரமாக நல்லா பயன்படுத்திகிட்டு இருக்கோம்.
இப்போ நம்ம வந்து மாடு பிடிக்கிறோம்னா திடீர்னு போய் ஒரு மாடை பிடிச்சிடக்கூடாது. ஒரு மாட்டுக்கு 10 மாடு நல்ல மாடை தேடி தேர்ந்தெடுத்து அது நல்லா பால் கறக்கக்கூடிய மாடா இல்லை நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து தாங்கக்கூடிய மாடான்னு சொல்லி நம்ம அனுபவப்பட்டவர்களை கூப்பிட்டு அதன் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். மாடு சராசரியாக வந்து ஒரு 8 லிட்டர் to 10 லிட்டர் கறந்துச்சுன்னா நம்ம வருமானத்துக்கு கட்டுப்படியாகும். அது மாடை பிடிச்சிட்டு வந்து உடனே நம்ம மாடு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்துடக்கூடாது. மாடு பால் கறக்காது, அது தகுந்த உணவு கூட ஊட்டச்சத்து கொடுக்கணும், காலை மாலையில் வந்து 2 டைம் குளிப்பாட்டணும். அது மாடு கொட்டத்தை கட்டக்கூடிய இடம் வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும், தண்ணி ஊற்றி தினமும் நல்லா கழுவணும். அப்பப்போ நமக்கு வந்து அந்தந்த கிராமத்துகளில் வந்து இது மாட்டு ஆஸ்பத்திரியெல்லாம் இருக்குது, கால்நடை மருத்துவமனை மருத்துவர்களை போய் அணுகினோம்னா அதுக்கு வழி சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தான் போய் சங்கடப்பட்டுக்கிட்டு போகாமல் இருந்துடக்கூடாது. அந்த அவர்களுடைய ஆலோசனைப்படி பார்த்தோம்னா நம்ம நல்ல வருமானம் வந்து இருக்குது. நான்லாம் வந்து எனக்கு தேனியில் வந்து பயிற்சி மையம் இருக்குது, அங்கே போய் நான் வந்து டாக்டரை வந்து அப்பப்போ வர சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி வந்து என்னை ஆலோசனையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதன்படி என் மாட்டை வந்து நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா பார்த்துட்ருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அதை வச்சு நான் ஏதோ குடும்பத்தை பரவாயில்லாமல் பார்த்துட்ருக்கேன். அதை மாதிரி விவசாய பெருமக்கள் அனைவருமே இதை விவசாயம் சார்ந்த தொழிலாக இதையும் வச்சு ஒரு ஆடோ மாடோ கோழி இதெல்லாம் வச்சு வளர்த்தோம்னா நமக்கு வருமானத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. மேலும் தகவல் அறிய விவசாயி S.Veluchami அவர்களை 0 89 73 29 60 9 2 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். நோய்களின் தாக்குதலிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க பல வகையான தடுப்பூசிகளை நாம் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி கொடுக்கிறோம். என்றாலும் சில சமயங்களில் தடுப்பூசி கொடுப்பது கூட கால்நடைகள் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அவ்வாறு நோய் தடுப்பூசிகள் செயலிழக்க என்ன காரணம், தடுப்பூசிகளை பாதுகாப்புடன் கொடுப்பது எப்படி, தடுப்பூசிகளை கொடுக்கும் சூழ்நிலைகள் பருவங்கள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் S.Parthiban விளக்கம் அளிக்கிறார். அன்பான வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளில் பயன்படுத்தப்படும் தடுப்பூசி செயலிழக்காமல் இருக்க கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகளை பற்றி நாம் விரிவாக காண்போம். முதலில் தடுப்பூசி என்பது பெரும்பாலான எல்லா வகையான நோய்களும் நுண்ணுயிரி பாக்டீரியா நச்சுயிரி வைரஸ் போன்ற முக்கிய நோய்களுக்கு தடுப்பு மருந்து என்பது மிக சரியான சிகிச்சை முறைகளை விட தடுப்பு மருந்து உரிய நேரத்தில் கொடுப்பதால் பல கால்நடைகளை நாம் பேணி பராமரிப்பதுடன் பொருட்செலவையும் குறைக்கலாம். ஸோ இந்த தடுப்பூசி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். தடுப்பூசி செயலிழத்தல் அப்படின்னா இப்போ எப்படின்னு சொல்லலாம்னா, இப்போ கோமாரி இல்லை அடைப்பான் இல்லை வெள்ளைக்கழிச்சல் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு தடுப்பூசி கொடுத்த பிறகும் அந்த கால்நடையிலோ அந்த பறவையிலோ அந்த குறிப்பிட்ட நோய் மீண்டும் உருவானால் இதுதான் வந்து தடுப்பூசி செயலிழத்தல் அப்படிங்கிறோம். தடுப்பூசி செயலிழக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இது வந்து தடுப்பூசி சம்பந்தமான காரணி இல்லை பயன்படுத்துவோர் சம்பந்தமான காரணிகள் இல்லைன்னா செலுத்தப்படும் விலங்கு மற்றும் பறவைகளோட சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரி காரணிகளால் வந்து தடுப்பு மருந்து செயலிழக்காமல் போகுது. ஸோ இதில் முக்கியமான காரணிகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடுப்பு மருந்தும் பயன்படுத்துகிறப்ப அதில் குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த டிகிரி வெப்பநிலையில் வச்சுருக்கணும், இவ்வளோ அளவு பயன்படுத்தணும், அது காலாவதியாகும் காலம். ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்டாக பராமரிக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு தடுப்பூசி 4 டிகிரி வெப்பநிலையில் சேமித்து வைக்கணும்னா 4 டிகிரியில் தான் வைக்கணும். அது உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து நம்ம எங்கே போய் கொடுக்க போகிறோமோ அது வரைக்குமே அந்த 4 டிகிரி நம்ம பராமரிக்கணும். இப்போ நிறைய பண்ணையாளர்கள் பார்த்திங்கன்னா கோழி பண்ணையாளர்களாகட்டும் இல்லை ஆட்டு பண்ணையாளர்களாகட்டும் தாங்களாவே வந்து தடுப்பூசியை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உரிய தடுப்பூசியை பயன்படுத்துகிறாங்கள முதல் நம்ம மருத்துவர்கிட்ட ஆலோசித்து கற்றுக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இருக்கிற தடுப்பூசி அடுத்த வருஷத்துக்கு மாறிடுது. ஏன்னா இப்போ கோமாரி பல நோய்கள் பார்த்திங்கன்னா அதோட நோய் காரணிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஸோ உரிய தடுப்பூசியை முத விவசாயிகள் வந்து ஒவ்வொரு டைமும் போடுறதுக்கு முன்னாடி மருத்துவர் ஆலோசித்து உரிய தடுப்பூசியை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதோடய குறிப்புகளை கரெக்டாக பராமரிக்கணும். ஸோ சரியான அளவு கொடுக்கணும், கண்ணில் கொடுக்கணும்னா பறவைகளுக்கு கண்ணில் கொடுக்கணும், மூக்கில் கொடுக்கணும்னா மூக்கில் கொடுக்கணும், தண்ணியில் கலக்கணும்னா தண்ணியில். ஸோ எந்த அளவு கலக்கணும், எந்த அளவு கொடுக்கணும், எத்தனை மில்லி லிட்டர் கொடுக்கணும், ஸோ எல்லா அளவுகளையும் சரியான அளவு அதனோட குறிப்புகள் பாட்டில் குறிப்பில் இருக்கும். அதை நம்ம படித்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
முக்கியமான குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தமான ஊசியை பயன்படுத்தணும். ஒவ்வொரு முறையும் சுத்தமான ஊசியை பயன்படுத்தினாதான் நம்ம வந்து இந்த தடுப்பு மருந்து செயல்படுத்த தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம குப்பியில் வந்து ஊசியை சொருகி வைக்கக்கூடாது. ஏன்னா இது வெளிக்காத்து தடுப்பு மருந்து குப்பியில் போய் மாசுபடுத்தி அதோடய தடுப்பு மருந்து சக்தியை வந்து வீரியம் இழக்க செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு தடுப்பூசி நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு குறைஞ்சது 21 நாள் அது எதிர்ப்பு திறன் நம்ம உடம்புல செலுத்தினதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு செல்லை தூண்டி நோய் எதிர்ப்பு திறனை உண்டாக்குறதுக்கு 21 நாள் தேவைப்படுது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கொடுத்த உடனேயவோ இல்லை மறுநாளோ நோய் எதிர்ப்பு திறன் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளோட உடம்புல செல்லை வந்து அது தூண்டினா தான் அந்த எதிர்ப்பு திறன் கிடைக்கும். ஸோ இதை மாதிரி விவசாயிகளை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சில நோய்வாய்ப்பட்ட கால்நடைகளுக்கு குறிப்பாக தடுப்பூசி கொடுக்கவே கூடாது. அதாவது சரியான ஊட்டச்சத்து இல்லாத பறவை இல்லை கால்நடை, நோய்வாய்ப்பட்ட கால்நடைகள், அப்புறம் மிக இளம் குட்டிகளுக்கு அதே மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ள இளம் குட்டிகளில் தாயிடமிருந்து பெறப்பட்ட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இது வந்து அந்த நோய் எதிர்ப்பு தடுப்பு மருந்து செயலிழக்க செஞ்சிடும். ஸோ அதனால் வந்து இளம் குட்டிகளுக்கு ரொம்ப முதிர்ந்த கால்நடைகளுக்கு இதை நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான குறிப்புகளை நம்ம ரொம்ப மிகவும் சிறப்பாக கையாளணுன்னா தடுப்பு மருந்து இந்த மாதிரி செயலிழக்கிறத தடுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, செலுத்தப்படும் விலங்கு விலங்கோட சூழ்நிலை ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் நம்ம தடுப்பு மருந்து கொடுக்கணும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜுரம் இருக்கிறப்ப காய்ச்சல் இருக்கிறப்ப தடுப்பூசி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒரு கால்நடை அதோட உடல்நிலை சரியில்லைன்னு நமக்கு தோணுச்சுன்னா அதுக்கு தடுப்பு மருந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கருவுற்ற காலங்கள், முற்றிய கருவுற்ற காலங்களில் சில தடுப்பூசிகள் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. அந்த சமயத்துலேயும் நம்ம தடுப்பூசி கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து சில தடுப்பூசிகள் வந்து கருவை வந்து தாக்குற தன்மை இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயங்கள்லையும் நம்ம வந்து தடுப்பூசியை வந்து சிறப்பாக கையாளணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் கிளர்ச்சி, நோய் தாக்கம் இல்லை சிகிச்சை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் நம்ம தடுப்பூசி கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஒரு நோய் கிளர்ச்சி வந்ததுக்கப்புறம் சிகிச்சை பாதிக்கப்பட்ட கால்நடையை பிரித்து அதுக்கு சிகிச்சை மட்டும்தான் கொடுக்கணும். அந்த நேரத்தில் போய் தடுப்பூசி கொடுத்தோன்னா தடுப்பூசி செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தடுப்பூசி கொடுக்குற பறவைகள் பார்த்திங்கன்னா அதுகளுக்கு தண்ணி வந்து நம்ம சுத்தமான தண்ணி, கிருமி நாசினி உபயோகப்படுத்தும் தண்ணியை நம்ம உபயோகிக்கக்கூடாது. ஏன்னா கிருமி நாசினி இருக்கிற தண்ணி அந்த தடுப்பு மருந்தை செயலிழக்க வச்சிடும். ஸோ கோழி பண்ணைகளில் தடுப்பூசி கொடுக்குறப்ப சுத்தமான தண்ணி, ஸோ போர்வெல் வாட்டர்னு சொல்லலாம், சுத்தமாக எடுத்து அதில் வந்து நம்ம வந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு தண்ணி வைக்காமல் அதில் தடுப்பு மருந்தை கலந்து வச்சிங்கன்னா கோழிகளும் சீக்கிரமாக பருகும். ஸோ அதோடய தடுப்பு மருந்து செயலிழக்காமலும் பராமரிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பல காரணிகளை வந்து நம்ம கடைபிடிச்சோன்னா இந்த தடுப்பூசி செயலிழக்கிறத நம்ம பெரும்பாலும் குறைச்சிடலாம். மேலும் தகவல் அறிய டாக்டர் எஸ் பார்த்திபன் அவர்களை 0944-21-98-89 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும்,
புதினா 1 கிலோ 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மிக மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 88.6% காற்றின் வேகம் மணிக்கு 2.6 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 39.2% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.7% மழையளவு 15.3 மில்லிமீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு 321.9 கலோரி/சென்டிமீட்டர்2 வளிமண்டல அழுத்தம் 993.2 ஹெப்டாபாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6.7% இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடமேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். நோய் முதல் நாடி என நம் முன்னோர் நமக்கு முன்னமே சொல்லியுள்ளார்கள். அப்படி பார்க்கும்பொழுது பருவ காலங்களில் ஒரு சில நோய்கள் கால்நடைகளை வழக்கமாக தாக்கி விவசாயிகளுக்கு பெருமளவில் இழப்பினை ஏற்படுத்துகின்றன. என்னென்ன பருவங்களில் என்னென்ன மாதிரியான நோய்கள் தாக்கும், அதற்கான தடுப்பூசிகளை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது குறித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் Dr.M.Lourdusamy அவர்கள் விளக்கமளிக்கிறார். கால்நடைகளில் நோய் ஏற்படுவது மற்றும் அந்த நோயை தடுப்பது குறித்த ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு தெரிவிக்க நான் விரும்புகிறேன். அதாவது, கால்நடைகளில் இந்தந்த நோயெல்லாம் ஏற்படும், இப்படியெல்லாம் நோய் இருக்கும், அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு விளங்குற மாதிரி இப்போ நடக்கிற பருவ காலத்துக்கு தக்கவாறு என்னென்ன நோய் ஏற்படும், அந்த நோய்களை வந்து எவ்வாறு நம்ம தடுத்துக்கணும் என்பது குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குளிர்காலத்தில் கால்நடைகளை என்னென்ன நோய் தாக்கும்னா, வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆட்டுக்கொல்லி நோய் தாக்கும். ஆட்டுக்கொல்லி நோய் மிகப்பெரிய இறப்பை ஏற்படுத்தும். முக்கியமாக குட்டிகளில் பெரிய அளவில் இறப்பு ஏற்படும். அதனால் இந்த ஆட்டுக்கொல்லி நோய் ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா, குளிர்காலம் வரப்போகுதா, மழை காலத்துக்கு முன்னாடியே இந்த ஆட்டுக்கொல்லி நோய்க்கான தடுப்பூசியை போட்டு வச்சுட்டா கண்டிப்பாக இந்த நோய் ஆடுகளை தாக்காது, உங்களுக்கு எந்த விதமான பொருளாதார இழப்பும் ஏற்படாது. அடுத்தபடியாக சொல்ல வேண்டுமென்றால் கோமாரி நோய். கோமாரி நோய் அல்லது கசப்பு அல்லது கால் வாய் நோய் என்று பல்வேறு பகுதிகளில் பல வகையாக இந்நோயை சொல்வார்கள். இந்த நோயில் பெருமளவு கால்நடைகளில் இழப்பு ஏற்படும், இறப்பு குறைந்த அளவே ஏற்படும். அந்த மாடு, கோமாரி கண்ட மாடு
பின்பு சினைப்பிடிப்பதில் பிரச்சனை ஏற்படும், பால் கறவை திறன் குறைந்துவிடும். இப்படிப்பட்ட நோய்க்கு இப்பொழுது ஒரு வருடத்திற்கு 2 சுற்று என்று 2 முறை தமிழகம் பூராவும் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த நோய் ஏற்படாத வண்ணம் நம்மால் பாதுகாத்துக்கொள்ள முடியும். ஆடுகளை பொறுத்தவரையும் ஆட்டுக்கொல்லியை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த ஆட்டுக்கொல்லி நோயையும் இந்த கோமாரி நோயிலும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்னவென்றால், அந்த இரண்டிலையுமே வந்து புண் ஏற்படும். வாய், நாக்கு, மூக்குப்பகுதி இதெல்லாம் புண் ஏற்படும். ஒரு கால்நடை ஒரு பகுதியில் நோய் ஏற்பட்டு இந்த நோயில் கண்டுவிட்டால் உடனடியாக அந்த வைரஸ் நோயால் இது ஏற்படுகிறது. வைரஸ் கிருமியால் உடனடியாக அந்த கிருமி காற்றில் பரவுவதை தடுப்பது நமது கடமையாகும். அதாவது கால்நடை டாக்டர்கள்ட்ட போனால் அவங்க ஆன்டிபயோட்டிக் அதுக்கு தேவையான வலி ஊசிகள் போடுவார்கள். ஆனால் அந்த கிருமி காற்றில் பரவுவதை தடுப்பது நம்முடைய பொறுப்பு. கால்நடை வளர்ப்பவர்கள் அதன் மேல் மருத்துவர்கள் சொல்லும் ஆயின்மெண்ட்டு, மற்றபடி மஞ்சள் துளசி இலை இதையெல்லாம் போட்டு மேலே மேல் பூச்சாக தடைவிட்டால் கிருமி எந்த இடத்திலிருந்து பரவி காற்றோடு கலந்து வேறு ஒரு கால்நடையை தாக்குமோ அந்த தாக்கத்தை தவிர்த்து விடலாம். கோடை காலத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய நோய் என்ன? அடைப்பான் நோய். அடைப்பான் நோய் உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான நோய். ஆனால் அடைப்பான் நோய் வர விட்டு அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரியில் போய் எனக்கு அடைப்பான் நோய் மாதிரி இருக்குது என் மாட்டு இருக்குது என்று சொல்வார்கள். அதை வர விடுவதற்கு கோடைக்காலம் வரும்போது ஏன் அடைப்பான் நோய் வருகிறது? மழை காலத்தில் அதிக மழை பெய்கிறது, ஒரு இடத்துல உள்ள மண் அரிப்பால் வேறு பகுதிக்கு பரவி செல்லுகிறது. அந்த வேறு பகுதிக்கு போகும்போது அந்த மண்ணில் அடைப்பான் நோயினுடைய ஸ்போர்ஸ் ஆனது இருக்கின்றது. வேறு பகுதியில் உள்ள கால்நடை அந்த பகுதியில் புல் முளைத்த பிறகு அதை மேயும்போது அந்த வேறு பகுதியில் அந்த நோய் ஏற்படுகிறது. அப்படி என்றால் ஒரு பகுதியில் இருந்த அடைப்பான் நோயானது பல கிலோமீட்டருக்கு தாண்டி வேறு பகுதியில் ஏற்படுகிறது. அப்பொழுது அங்கே அந்த எந்த பகுதியில் நோய் ஏற்கனவே ஏற்பட்டதோ அந்த பகுதியிலே அந்த நோய் அதாவது கோடை காலத்தில் கண்டிப்பாக வரும். அப்படி என்றால் கோடை காலம் வரும் முன்னாடி மழைக்கு முன்னாடியே அந்த தடுப்பூசியை போட்டுவிட வேண்டும். தடுப்பூசி போட்டால் இதில் எளிதில் இதை தவிர்த்து விட முடியும். தொண்டை அடைப்பான் என்ற நோய் மிக அதிக இழப்பை ஏற்படுத்தும். விரைவாக நோய் பரவும். கால்நடை ஒரு கால்நடையிலேருந்து இன்னொரு கால்நடையில், ஏனென்றால் பல்வேறு இடங்களில் ஜனங்கள் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு கால்நடை தொண்டை அடைப்பான் இருந்து விட்டது, அந்த நேரம் பார்த்து மழைக்காலம் ஆற்றுல தண்ணி நிறையா போகும், ஆற்றுல எடுத்து விட்டுறது. அப்படி விடும்போது அது நீரின் வழியாக பரவி அந்த ஆறு செல்கின்ற கிராமம் எல்லாம் அந்த நோய் பரவி அங்கே உள்ள அந்த ஆறு சப்ளை பண்ணுற கால்வாய் வாய்க்கால் இந்த பகுதியில் உள்ள கிராமங்கள் அனைத்து கால்நடைகளுக்கும் அந்த நோய் பரவக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. அதனால் இறந்த கால்நடையை முறையாக புதைப்பதை பொதுமக்கள் தங்கள் கடமையாக நினைக்க வேண்டும். அதே மாதிரி மழைக்காலம் வருவதற்கு முன்பாகவே தொண்டையடைப்பான் நோய்க்கான தடுப்பூசியை போட்டுவிட்டால் தொண்டையடைப்பான் என்ற நோய்க்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. கால்நடை வளர்ப்பவர்கள் வந்து நம்ம பகுதியில் மழை இந்த நேரத்திலலாம் பெய்யும், அதாவது ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் அக்டோபர் மாதம் வரைக்கும் பெய்யும், இல்லை இந்த பகுதியில் செப்டம்பரில் நல்ல அதிக மழை இருக்கும் அக்டோபர் வரைக்கும் மழை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது கால்நடை வச்சுருக்கிறவங்க அந்த கால்நடை இந்த மழை நேரத்தில் என்ன மாதிரி நோய்க்கெல்லாம் பாதிக்கப்படும், என்ன மாதிரி நோய்களால் இறக்கும், அப்படி இருக்கக்குள்ளே என்னென்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக செய்யணுங்கிறத பொதுமக்களும் செய்யணும். அதாவது ஃபஸ்ட்டு கொட்டகையே சரி செய்யணும். நம்ம மழை பெய்ய போகுதுன்னா நம்ம ஓட மாத்துறோம், கீத்தை சரி பண்ணிக்கிறோம், வீடு உழுவாமல் பார்த்துக்குறோம்ல. அதே மாதிரி நம்ம கால்நடையை அடைக்கக்கூடிய நம்மளுடைய கொட்டகை சரியாக இருக்கா? ஓரளவாவது அதுக்கு மழையினுடைய, அதாவது தொடர்ந்து ஒரு 7 நாள் மழை பெய்யுதுன்னா அதனால் ஏற்படுறதில் கோல்டு ஷாக்கு மாடுக்கு ஏற்படும். அடுத்து வந்து அந்த நேரத்தில் பல்வகையான நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தனுடைய கிருமிகளுடைய தாக்குதெல்லாம் சரி செய்கிறதுக்கு அதனுடைய கொட்டகையை முறையாக அதை வந்து சரி செஞ்சிட்டா பெரும்பாலான மழை நேரத்தில் ஏற்படக்கூடிய நோய்களையும் தவிர்க்கலாம், கால்நடையினுடைய இழப்பையும் தவிர்க்கலாம், கால்நடையுடைய நலத்தை நம்ம வந்து பேணலாம், அதனால் பொருளாதார முன்னேற்றம் அடையலாம் என தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மேலும் விவரங்கள் பெற Dr.M.Lourdusamy அவர்களை 0944453258 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
கருப்பா கருப்பா விதை வாங்கினேன், பூச்சி மருந்து வாங்கினேன், இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்து பாவறது முருகா? இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே பறது இல்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. 29/6/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தில் ரோஜா சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுக்கா தசராப்பள்ளி கிராம விவசாயி டி முனி வெங்கடப்பா தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் கறவை மாடு வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி மணிவண்ணன் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி நிலங்களுக்கான பல அடுக்கு சாகுபடி குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சியாளர் என் கிருஷ்ணபிரபு தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். அத்தே, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்சே, என்னவோ சொன்னேன் படிச்சிருக்கான்னுட்டு. அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசு புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்கத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லி தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.